சண்டாளர் என்ற சாதி பெயரை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. சண்டாளர் என்ற சாதி பெயரை பயன்படுத்த தடை விதித்திருக்கிறது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆணையம். அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் பட்டியலின சாதி பிரிவு பட்டியலில் 48வதாக சண்டாளர் என சாதி பெயர் உள்ளது. பட்டியலினத்தில் உள்ள இந்த பிரிவினரை வசைபாடுவதற்கு பயன்படுத்துவது தண்டனைக்குரிய குற்றமாகும். அண்மை காலங்களில் பிறரை இழிவுபடுத்தும் நோக்கில் இந்த பெயர் பொதுவெளியில் சமூக ஊடகங்களில் அழுத்தமாக பேசப்படுகிறது என்று ஆணையம் கூறியிருக்கிறது. பிறரை இழிவுபடுத்தும் நோக்கத்தோடு நகைச்சுவைக்காகவோ பொதுவெளியிலோ சண்டாளர் என்ற பெயரை பயன்படுத்தக்கூடாது என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மீறி பயன்படுத்தினால் பட்டியர் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சண்டாளர் என்ற சாதி பெயரை பயன்படுத்த தடை விதித்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆணையம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. பட்டியலின சாதி பிரிவு பட்டியலில் 48வதாக சண்டாளர் என்ற சாதி பெயர் உள்ளது. இந்த பிரிவினரை வசைபாடுவதற்கு பயன்படுத்துவது தண்டனைக்குரிய குற்றமாகும் என்றும், அண்மை காலங்களில் பிறரை இழிவுபடுத்தக்கூடிய நோக்கில் இந்த பெயர் பொதுவெளியில் சமூக ஊடகங்களில் அழுத்தமாக பேசப்படுகிறது என்றும் ஆணையம் கூறியிருக்கிறது. பிறரை இழிவுபடுத்தும் நோக்கத்தோடு நகைச்சுவையாகவோ பொதுவெளியிலோ இந்த பெயரை பயன்படுத்தக்கூடாது என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில், மீறி பயன்படுத்தினால் பட்டியல் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சண்டாளர் என்ற சாதி பெயரை பயன்படுத்த தடை விதித்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆணையம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. சாதி பிரிவு பட்டியலில் 48வதாக சண்டாளர் என்ற சாதி பெயர் இருக்கிறது. பட்டியலினத்தில் உள்ள இந்த பிரிவினரை வசைபாடுவதற்கு பயன்படுத்துவது தண்டனைக்குரிய குற்றமாகும் என்றும் கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில், அண்மை காலங்களில் பிறரை இழிவுபடுத்தக்கூடிய நோக்கில் இந்த பெயர் பொதுவெளியில் சமூக ஊடகங்களில் அழுத்தமாக பயன்படுத்தப்படுகிறது என்றும், பிறரை இழிவுபடுத்தும் நோக்கத்தோடு நகைச்சுவையாகவோ பொதுவெளியிலோ சண்டாளர் என்ற பெயரை பயன்படுத்தக்கூடாது, மீறி பயன்படுத்தினால் பட்டியல் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மற்றும் இந்தியாவின் சில பகுதிகளில் சண்டாளர் என்ற பிரிவில் மக்கள் இருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கும் ஆணையம், சண்டாளர் என்ற பெயரை பயன்படுத்தினால் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் பட்டியலின சாதி பிரிவு பட்டியலில் 48வது பிரிவாக சண்டாளர் என்ற சாதி பெயர் இருக்கிறது. பட்டியலினத்தில் உள்ள இந்த பிரிவினரை வசைபாடுவதற்கு பயன்படுத்துவது தண்டனைக்குரிய குற்றமாகும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை காலங்களில் பிறரை இழிவுபடுத்தக்கூடிய நோக்கில் இதுபோன்ற பெயர் சமூக வலைதளங்களில் பேசப்படுவது தண்டனைக்குரிய குற்றமாகும் என்றும், சண்டாளர் என்ற பெயரை பயன்படுத்தக்கூடாது, மீறி பயன்படுத்தினால் பட்டியல் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியாவின் சில இடங்களிலும் சண்டாளர் என்ற பெயரில் மக்கள் இருப்பதாகவும் ஆணையம் குறிப்பிட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.